ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார்? ஆமேன். தீங்கு நாள் நமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி, தீங்கு நாள் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, தீமைகள் நமக்கு நேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் நம்மை ஒளித்து வைக்கிறாராம். ஆனால் நாம் அதையும் தாண்டி வெளியே கடந்து சென்று பல பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆராதனைக்கு போகாமல், ஆமேன், தேவனை தேடாமல் எத்தனையோ பேர் தன்னுடைய காரியமாக அலைந்து பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர். பிரியமானவர்களை, ஏன் தீங்கு நாளில் ஆமை கூடார மறைவில் ஒழித்து வைக்கிறார் தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது இவன் வெளியே வருவான் என்று அவன் வாசப்படியில் காத்து கொண்டிருக்கிறான். நித்தம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறான். அதனால் சத்துருடைய ஒரு துளி ஆபத்து கூட உன்மேல் விழக்கூடாது என்று சொல்லி, உன்மேல் வரக்கூடாது என்று சொல்லி அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தார். மறைத்து வைப்பது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். கண்மலை ஆகிய கிறிஸ்து அவருக்கு மேல, ஆமேன், அவருடைய அஸ்திபாரத்தின் மேல, ஆமேன், உன்னை கட்டப்பட்டு மலை மேலுள்ள பட்டணமாக, ஆமேன், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக உன்னை உயர்த்த அவர் நினைக்கும் போது நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நிச்சயம் உன்னை உயர்த்துவார். அவர் நிச்சயம் உன்னை பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவரை நம்புவோம், அவரை ஆராதிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.